ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீட்டா ஃபிஷ்க்கு ரொம்ப ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு டிசீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிசீஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்ல் அண்ட் ஃபின் ராட் டிசீஸ். நம்மளுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த டிசீஸ் என்ன பண்ணும் அப்படின்றது, இந்த டிசீஸ்க்கான காசஸ் என்ன அப்படின்றதும், சிம்டம் என்ன, ட்ரீட்மெண்ட் என்ன, அதுக்கடுத்தது அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றதும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெல் ஃப்ரெண்ட்ஸ், நீ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டிசீஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த டிசீஸ் வந்து பீட்டா ஃபிஷ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு காமனான டிசீஸ் இது. இந்த டிசீஸ் வந்து எதனால் வரும் அப்படின்னா, ஒரு பாக்டீரியல் இல்லாட்டினா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் வரும். இது வந்து வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல உங்களோட பீட்டா ஃபிஷ்க்கு வந்து பின்னாடி இருக்கக்கூடிய டெய்ல் ஃபின்னு, சைடில் இருக்கக்கூடிய ஃபின்ஸு, மேலே இருக்கக்கூடிய ஃபின்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து அப்படியே அரிச்சிட்டு ஒன்றுமே ஃபின்ஸே இல்லாமல் போயிடும். அதுதான் இந்த ஃபிஷ்ஷுக்கான ஒரு ரொம்ப ஒரு கொடூரமான சிம்டம் இது. இது வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதங்கள் வரைக்கும் அந்த பீட்டா ஃபிஷ் வந்து உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மீனே வந்து செத்துரும். பெட்டர் நீங்கள் வந்து அதுக்கு மெடிசன் கொடுத்து அந்த பீட்டா ஃபிஷ் வந்து சீக்கிரம் காப்பாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த மீன் வந்து சாவறதுக்கான சான்சஸ் அப்படின்றது கம்மி தான். இது வந்து மெடிசன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ட்ரீட் பண்ணிடலாம். அதை வெறும் ஒரு அஞ்சு நாளில் தான் அந்த மெடிசன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அஞ்சு நாள்லேயே வந்து ஒரு இந்த பீட்டா ஃபிஷ்க்கான ஒரு நோயை வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் பண்ணிடும். அதே மாதிரி முதல் நாள்லேயே அந்த பீட்டா ஃபிஷ்க்கான நோயில் அது வந்து ரெக்கவர் ஆகுறது அப்படின்றத நம்ம தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். இது எதுனால வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு பீட்டா ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த நோய் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதுவும் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பவுல்குள்ளேயோ ஒரு சின்ன ஒரு கப்புக்குள்ளேயோ வந்து உங்கள் பீட்டா ஃபிஷ்ஷை போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை மாற்றிடுங்க. ஏன்னா அந்த நோய் வந்து சீக்கிரமே வர்றதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதுக்கடுத்ததாக இது வந்து ஒரு மேஜரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புவர் வாட்டர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இது வந்து ரெண்டாவது ஒரு மேஜரான விஷயம் என்ன அப்படின்னா, வாட்டரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் இந்த டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து நம்ம அதிகம் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது வந்து மேஜர் கேட்டகரியில் வராது. என்ன அப்படின்னா, ஒரு மீனை நம்ம கையால் எடுத்து அதை வந்து பயமுறுத்தி ஸ்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்டு கொண்டு போவோம். அப்படி கொண்டு போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மீனுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் அதிகமாகி இந்த மாதிரி இந்த டிசீஸ் வரக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது வந்துச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்ற ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த டெய்லு அப்படின்றது தான் வந்து இதோட மெயினான ஒரு அரிக்கக்கூடிய விஷயம். அந்த டெய்ல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரௌனாக பிளாக்காக மாறி அப்படியே வந்து சுருங்கி ஒன்றுமே இல்லாமல் அப்படியே அரிச்சிட்டே வந்துடும். ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது அரிக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து டிசீஸ் அதிகம் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஒரு டெய்லை வந்து ஒட்டு மொத்தமாக அரித்து அப்படியே கீழே அந்த ஃபின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிழிஞ்சு கீழே விழுந்துருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப சிவியரான கண்டிஷனு. பெட்டர் நீங்கள் வந்து அந்த டைம்லலாம் வந்து மெடிசன் அது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இது பேசிக்கான ஒரு ஸ்டேட்டில் இருக்கப்ப எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த டெய்லில் வந்து வெள்ளை வெள்ளையாக சின்ன சின்ன டாட்டாக இருக்கும். ஆனால் அதே டாட் வந்து அதோடய உடம்புல இருக்குது அப்படின்னா அது பேர் இச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து வேறு விதமான டிசீஸ், அதை பற்றி நான் வேறு வீடியோவில் உங்களுக்கு பேசுகிறேன். இப்போ இது ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து பேசிக்கான ட்ரீட்மெண்ட் பற்றி பேசுகிறோம். நம்ம வந்து ஒரு மெடிக்கல் சைடில் இன்னும் போகலை. இது வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து நிறையா மெடிசன் இருக்குது, அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தண்ணியை வந்து எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. அதுமாதிரி ஃபில்ட்ரு போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபில்ட்ரை வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க. அதனால் வந்து அழுக்கு சேர்ந்து அந்த பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ஒரு டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்தது வாட்டர் டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. எப்பயும் இருக்கிறத விட நீங்கள் ஒரு ஹீட்டர் போட்டு வாட்டர் டெம்பரேச்சர் அதிகமாக்கிறப்ப அந்த பீட்டா ஃபிஷ்க்கு வந்து இந்த டெய்ல் ராட் டிசீஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்காது. சின்னதாக இருக்கப்பே வந்து தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட்டர் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கணும். அதோடய பிஹெச் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு சாப்பாடு போடுறப்ப சாப்பாடு வந்து கம்மியான அளவுலேயே கொடுங்க. ரொம்ப அதிகமாக கொடுத்து அதோடய வயிறு வந்து வீங்கி வந்து இருக்கிற அளவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதை ஓவர் ஃபீடிங் சொல்லி சொல்லுவோம். அதை வந்து செய்யக்கூடாது. அதுக்கடுத்ததான் ஒரு வாட்டரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து மற்ற யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.